கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல வாய்ப்புகளை கொடுக்குறாங்க இல்லையா, என்னடா நன்றி சொல்லியே சில பேருக்கு வாழ்த்து பெரியாளாயிருப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. அதாவது, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிச்சுன்னு நம்ம சொல்லுவோம், நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மந்திரங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லுவோம், ஓம் மந்திரம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வரிசைய மந்திரங்கள் இருக்குது, வாழ்க்கையை சிறக்க வைக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. அதேமாதிரி தான் வார்த்தை அலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அதுதான் நீ நல்லாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ். சரிங்களா, எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்றி என்ற வார்த்தையும் மந்திரம்தான். தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையும் மந்திரம்தான். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மயக்கக்கூடிய சக்தி உண்டு. யாருக்காவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம், அவங்க எதாவது கொடுக்குறாங்க, அவங்களால நம்ம பயன்படுறோம்னா, அந்த நன்றிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த வேலை செய்யும். இது என்னடா நம்ம முக்கியமாக ஒரு வேலை சொன்ன, நம்ம நன்றி சொல்கிறதெல்லாம் சாதாரண வார்த்தை தானே, இதை போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நன்றி சொல்லி பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், வணக்கம். இந்த வணக்கம் வந்து வாழ்க்கையை மணக்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த வணக்கம் எதிரியை கூட ஒரு செகண்ட் தயங்கி, ஆகா இவனுக்கு போய் ஒரு துரோகம் செய்கிறோமா, இவனுக்கு போய் நம்ம அவனை அடிக்கணுமா, இதுக்கு போய் அவனை போய் செய்யணுமான்னு சிந்திக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா வணக்கத்துக்கு உண்டு. அதான் வரும்போதே வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் வந்து அந்த ஸ்க்ரீன், அந்த பிளாக் ஸ்க்ரீன், அந்த எதிரிங்கிற ஒரு ஸ்க்ரீன் அப்படியே உடஞ்சிரும். தடம் மாறிடுவாங்க. எப்படி தடம் மாறுவாங்க, எதிரி என்ற விஷயத்துலேருந்து தடம் மாறி அன்பு என்ற விஷயத்துக்கு வந்துடுவாங்க. சரி இப்போ வேணாத்தம்மா மன்னிச்சிருவோம் அப்படிங்கிறது மாறி வந்துடும். இந்த வணக்கத்துக்கு வணக்கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வணக்கம்ப்பா, வணக்கம்மா சொல்கிறாங்க இல்லையா, இந்த வணக்கம் கண்டிப்பாக வாழ்க்கையை மணக்கம் வைக்கும். அதே மாதிரி தான் நன்றி என்ற வார்த்தை. சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுக்கு நன்றியை சொல்லணும், நண்பர்களுக்கு நன்றியை சொல்லுவோம். நண்பனுக்கு என்ன நன்றியை சொல்கிறது, அந்த நன்றிங்கிற வார்த்தையை உங்கள் நண்பனை வளர வைக்கும், வாழ வைக்கும். அவன் வாழ்ந்தாலே போதும், நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடும். அவன் வளர வளர நம்ம பக்கம் வாழ்த்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனும் நன்றி சொல்லிகிட்டே வருவான் நமக்கு. இந்த நன்றி இந்த வார்த்தை, இந்த தேங்க்யூங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பேரன்பு. வார்த்தை மந்திரம், மிகப்பெரிய மந்திரம். வாழ்க்கையை சிறக்க வைக்கக்கூடிய, சிரிக்க வைக்கக்கூடிய விஷயம். சிரிக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் என்னடா நன்றிக்கு ஒரு விஷயமா இவ்வளோ பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்கு இந்த டாபிக் எடுத்ததுக்கு காரணமே கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை பெற்ற தந்தை தாயாருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல வாய்ப்புகளை கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம எப்பயோ போயிட்டுருப்போம், சின்ன வழி காட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமா இருக்கும். அந்த டேகிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு சின்ன வேலை இருக்கும் சொல்லியிருப்போம், இது என்ன ஒரு சின்ன வேலை அப்படின்னு பார்த்தாக்கா இந்த கனெக்டிவிட்டி. இந்த சின்ன வேலைக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இது போய் சின்ன வேலைக்கு போய் சேர்றதா, நம்ம படிப்பு என்ன, நம்ம தராதரம் என்ன நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல இல்லாமல் மொதல் போய் அவங்க சொன்ன இடத்துல போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தோம்னா அந்த வேலை செய்கிற இடத்துல இந்த சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். அந்த சின்ன விஷயம் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். ஏன்னா பெரிய விஷயம் கிடைக்க போது அது உறுதி. ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி போகும், ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும் ஒரு சக்தி. அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த நன்றி என்ற வார்த்தை. நன்று, அது அப்படியே நன்றி, தேங்க்யூ. நன்றி சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ நம்ம உயர்ந்துக்கிட்டே போவோம். அதான் உண்மை, அதான் சத்தியம். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். சின்ன விஷயம்னாலும் இந்த சின்ன விஷயத்துக்கு ஒரு நன்றியா சொல்லி பாருங்கள். பெரிய விஷயத்துக்கு பெரிய நன்றி சொல்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிரும். வாழ்க்கையில் நம்ம உயர 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 அதுக்கு ஒரு படியாக இருக்குன்னா அது நன்றி என்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. அதில் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. நான் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவித்து பார்த்துருக்கேன். என்னடா நன்றி சொல்லியே சில பேருக்கு வாழ்த்து பெரியாளாயிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா நன்றியை சொல்ல மறந்துடாதீங்க. கடவுளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், பெற்றவங்களுக்கு மற்றவங்க சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கூட யார் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே சொல்லலாமா அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன விஷயமாக ஹெல்ப் பண்ணியிருந்தால் கூட நன்றி சொல்லி பாருங்கள். நம்ம அடுத்த நாள் நம்ம படிக்கட்டு உயர்ந்துக்கிட்டே போகும், மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா சர்க்கிள் சேர்ந்துடும். நட்பு வட்டாரம் எது, அன்பு. நமக்குன்னு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு வட்டம் உருவாகும். அதான் நம்ம தனித்து ஒரு பக்கம் இருந்தால் செயல்பட முடியாது. சில பேரில் வந்து நட்பரே நண்பர்களே இல்லை, ஏன் நல்லவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குதுன்னு இப்படி நன்றி சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே நல்ல கூட்டமாக தான் இருக்கும். அது நன்றி கூட்டமாக இருக்கும். அந்த நன்றி கூட்டம் உங்களை வாழ வைக்கும் என்பதே உண்மை. அதனால் நன்றிங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் வெற்றியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
சரிங்களா, கண்கூடாக இது நடந்திருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.